ஜோதிகா மம்முட்டி நடிப்பில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வரும் காதல் தி கோர் படத்தை பார்த்து அது குறித்து தன் விமர்சனத்தை பதிவிட்டுள்ளார் சூர்யா. இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் சூர்யாவின் மனைவி ஜோதிகா திருமணத்திற்கு பின்னர் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸில் கதாநாயகியாக முக்கியத்துவம் உள்ள படங்களை தொடர்ந்து தேர்வு செய்து நடத்தி வருகிறார். அவரின் அந்த பட்டியலில் லேட்டஸ்டாக இணைந்துள்ள திரைப்படம்தான் காதல் தி கோர். மலையாளத்தில் ஜோ பேபி இயக்கத்தில் மம்முட்டிக்கு ஜோடியாக ஜோதிகா நடித்த இத்திரைப்படம் கடந்த வாரம் திரைக்கு வந்தது. மலையாளத்தில் தி கிரேட் இந்தியன் கிச்சன் என்கிற படத்தை கொடுத்து இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார் தான் ஜோ பேபி. அப்படத்தின் வெற்றிக்கு பின்னர் அவர் இயக்கத்தில் வெளியாகும் படம் இது என்பதால் காதல் தி கோர் படத்திற்கு கேரளா மட்டுமின்றி இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருந்து வந்தது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலும் சமூகத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையிலும் காதல் தி கோர் திரைப்படத்தில் அமைந்துள்ளதால் இப்படத்திற்கு பாராட்டுகளும் குவிந்த வண்ணம் உள்ளன. சினிமா பிரபலங்களும் காதல் தி கோர் படத்தை பார்த்து வியந்து பாராட்டி வருகின்றன. நேற்று நடிகை சமந்தா இது இந்த ஆண்டின் சிறந்த படமாக இருக்கிறது என பாராட்டியிருந்தார். இந்த நிலையில் நடிகர் சூர்யாவும் தற்போது காதல் தி கோர் படத்தை பாராட்டி பதிவிட்டுள்ளார். இது குறித்து அவர் கூறியிருப்பதாவது, அழகான மனம் கொண்டவர்கள் ஒன்றிணைந்தால்தான் காதல் தி கோர் போன்ற திரைப்படங்கள் கிடைக்கும். மம்முட்டி அவர்களின் நல்ல சினிமா மீதான காதலுக்கும் உத்வேகத்திற்கும் இப்படி ஒரு அருமையான படத்தை கொடுத்த படக்குழுவுக்கும் தலைவணங்குகிறேன். ஜோ பேபியின் இயக்கத்தில் அமைதியான காட்சிகள் கூட பெரிய அளவில் பேசின. எழுத்தாளர்கள் ஆதிர்ஷ் சுகுமாரன் மற்றும் பால்சன் ஆகியோர் இந்த உலகத்தை நமக்கு காட்டியதற்காக நன்றி. மேலும் காதல் என்னவாக இருக்கும் என்பதை காட்டி அனைத்து இதயங்களையும் வென்றதற்காக என் ஓமன ஜோதிகாவுக்கு வாழ்த்துக்கள் என நெகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ளார் சூர்யா. இந்த ஒரு தகவல் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகவும் பேசப்பட்டு வருகிறது. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.